வணக்கம் கைஸ் இந்த வீடியோ வந்து ஒரு வீடியோ ஸ்டீச் பண்றேன் நம்ம நினைவேன் வெட்டு வெட்டு பெல்லு சவுத்தூர் பெல்லோட வீடியோ நல்ல ஷேர் பண்றேன் பதினே ஒரு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரு வீடியோ செஞ்சிருப்பேன் கைஸ் இந்த மகிர் சக்தி தனிந்திரனுக்கு ஒரு வீடியோ செஞ்சிருப்பேன் அந்த வீடியோவை இப்ப எடுத்து போட்டு பேசிக்கிட்டு இருக்கா எதுனால்னா இவர் வந்து இவ படும் கேவலமா ஒரு தாய் ஸ்தானத்துல ஒரு தாய் வயசுல இருக்கிற ஒரு பெண்ணை வந்து இவனுக்கு காம கூடுறன்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களே அந்த பட்டத்துக்கும் இவன் பேசின ஓடியும் லீக் பண்ணி விட்டேன் ஓகேயா அவங்களை விமர்சிச்சிருப்பான் நான் கண்டிப்பா போடுறேன் சோ பக்கத்துல பிள்ளைங்க இருந்தாலோ இல்ல உங்களுக்கு இந்த வார்த்தை கேட்க பிடிக்கலையோ இத பாக்காதீங்க நான் வந்து பின்னாடி அந்த ஓடியோலாம் ஸ்டிச் பண்ணுவேன் ஏன்னா ரொம்ப கேவலமா விசா ஒரு வயசான ஒரு அவங்களுக்கு இருந்த ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது வயசு இருக்கும் அவங்கள போயிட்டு ஒரு தாய் சாணத்துல இருக்க வேண்டியவங்கள அது பொறுக்க முடியாம நான் இப்ப சிரிச்சுக்கடி ஒரு வீடியோ நையிண்டி பண்றாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம ஸ்திரிக்கான மூஞ்ச வச்சு பேசினாலே ஆளுங்க சிரிப்பு வந்துடும் அப்படின்னு சக்காசம்லயே சக்காசம்லேயே நம்மளை அடி அவருக்கு தெரியல ஒண்ணும் பாருங்க அவனால தாங்க முடியல எரிச்சு தாங்க முடியாம ஓரிச்சுக்கடி கிறுக்கு பையன் வந்து வீடியோ செஞ்சிருக்கான் இப்ப போடுறேன் ஒன்னும் கொஞ்ச நேரத்தை எல்லாம் ஸ்டிச் பண்ணி போடுறேன் இது ஒரு ரேபிட் ஃபயர் வீடியோ வச்சுக்கோ ஓகே நஜிப்புடன் கை கோர்த்து விட்டார் என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் நமது தற்காலிகமாக நீக்கப்பட்ட திட்டிவாங் கிளையின் மாய்கா இளைஞர் பகுதி தலைவர் பிளேடு பக்கிரி குமருகிறார் அது மட்டுமில்லாமல் அவர் காலனியை எடுத்து காட்டுகிறார் மக்கள் சக்தி தலைவர் சேர்ந்ததை அவர் குற்றம் சாட்டி அவர் ஆதங்கத்தை தெரிவித்து பிறகு காலனியால் கோமாலசெத்தனாயின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா இது கோமாலசெத்தனாயி அந்த தனேந்திரனுக்கு செஞ்ச வீடியோ முடிஞ்சோடனே இங்க கூட கருத்து வேறுபாடு இருந்து அதுக்கங்க நான் ஒரு அஞ்சு தடவை தனிந்திரனு மீட் பண்ணிருக்கேன் கை கொடுத்திருக்கேன் சிபிஎல் மீட் பண்ணிருக்கேன் தனிந்திரோட மகனும் நானும் நல்லா க்ளோஸான ஆன படி கடையில உட்காந்து தண்ணி குடிச்சிருக்கோம் பேசிருக்கோம் போயிருக்கோம் அதெல்லாம் தெரியாது நாய் பதிலும் பழைய வீடியோ தூக்கி போட்டு இப்ப பேசிக்கிறேன் கேரளா நோண்டி விடுறாராம் மக்களிடையே வந்து வேற மாதிரி நோண்டி விட்டு கிட்டமோ ட்ரை பண்றாரா இவரு வேலையை நோண்டி விடுறது தானே ஆனா ஒண்ணுமே செல்லாது ஒரு பருப்பும் செல்லாது ஓகே நான் ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன் நீ என்னை நோண்ட 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 உன்னோட அங்க அடையாளத்தை நான் வெளிப்படுத்திக்கிட்டு தான் இருப்பேன் இருப்பா அசிங்கப்பட்டுக்கிட்டு தான் ஓகே இந்த கட்சி திறக்கிற கனவு இதெல்லாம் தூக்கி போட்டு நல்ல காவோஷில் ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து வாங்கிட்டு பிச்சை வாங்கிட்டு இதெல்லாம் ஒரு பிச்சைக்கார போலத்தை தேவையா உனக்கு இதெல்லாம் தேவையாம உனக்கு இப்ப காமக்கூடுன்னு ஒரு பேரு அப்புறம் வந்து நான் பேசின தமிழை வந்து விடைச்சிருப்பாரு ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு நம்ம தமிழ் ஸ்கூல்ல நம்ம தமிழ் இல்லை தமிழ் பற்றலாம் ஆனால் எனக்கு வந்து தூய தமிழில் பேசணும் நல்லா சரளமா ஒரு தமிழ்ல பேசணும் எனக்கு ஆசை அந்த மாதிரி அதனால வந்து நல்ல தலைவர்கள் கூட சேர்ந்துருக்கேன் அவங்க கூட சேர்ந்து இப்ப வந்து என் தமிழை கொஞ்சம் சரிப்படுத்தியிருக்கேன் எங்க இந்த அந்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் இது பண்ணியிருக்கேன் தமிழ் படிப்பேன் ஆனால் வந்து எழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதே சமயத்தில் வந்து அந்த உச்சரிப்பு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனால் வந்து நிறைய மா மாற்றம் மாத்திருக்கேன் இது வந்து பப்ளிக்ல ஒப்பு ஒப்புக்கொண்டதில் வந்து எந்த விதிலேயும் தவறில்லை ஆனால் நீ தமிழ் பற்ற தமிழ் ஸ்கூல் கோயிலுக்கு இல்லையான்னு தெரியல ஆனா தமிழ் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் நல்லா தமிழ் பேசுகிற ஒரு ஆள் தமிழ் மரபியல் உள்ள ஒரு ஆள் தமிழுக்கு உயிர் கொடுக்குற ஒரு ஆள் அப்போ உனக்கு வந்து பெண்களிடம் மரியாதை கொடுக்கறதுனா என்னோட உனக்கு நிறைய தெரியும் ஒரு இந்தியரை மரியாதை கொடுக்கறதா இருந்தால் என்னோட உனக்கு நிறைய தெரியும் ஒரு தாயை எப்படி வச்சு ம மதிக்கணும்னு உனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இவ்வளவு தெரிஞ்ச உனக்கு எப்படி ஒரு தாய்ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு ஒரு அண்டிய வந்து இவ்ளோ கேவலமா விமர்சிச்சிருக்க நீ தமிழ் பற்று உள்ளவன் தானே சரி என் தமிழ நீ வடைக்கிற உனக்கு தமிழ் பற்று உள்ளவன் நீ எப்படி அப்படி பேசலாம் இப்ப பாரு இந்த ஓடியோ வந்து வாட்ஸ்அப்ல வைரலா வந்துச்சு மித்த இடத்துல வைரலா வந்துச்சு ஆனா நான் பேஸ்புக்ல போஸ்ட் பண்ணல ஆனா இப்போ இப்போ உன் வாயினால இப்ப நான் போஸ்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாச்சு இப்போ இது வந்து ஒன்னு ஒரு ஐயாயிரம் பேரு கிட்ட பாப்பாங்க இது உனக்கு தேவையா இதெல்லாம் தேவையா மாறா உனக்கு மூடிக்கிட்டு உன் வேலையை பாக்குறது இல்லையா மாறா நீ இப்தா அசிங்கப்பட்டு போ அதிமுக வளைய மூக்கில் போட்டு ஒரு மாதிரியாக தான் இருக்காங்க வாய் ஜோக்கான வாய் திரும்ப அதுக்கு சப்பு தான் நல்லா அது பத்திமா ஜ விரிச்சு கிடைக்குதுல நீ அவ சொல்லுவாக்காட்ட இது நாங்களாம் ஒரு காலத்தில் எஞ்சி வர கிட்டேன் புண்டை அதான் சொல்றேன் இவன் பத்தி மாவன் நக்கறான் எனக்கு தெரிஞ்சு பத்திமா இவன் கொடுக்குது விரிச்சி அதான் பத்திமாக்க வளைய மூக்கில் போட்டு வர மாதிரியாக தான் இருக்காங்க வாயிச்சு உட்கார வாய்த்துருமா அதுக்கு நல்லா நல்லாது பாரதி கண்ணம்மாவோ சுத்தடிக்க முடியவும் முடியாத மாதிரி பிடிச்சி அதை சொல்லு அந்த மயிரா தாய் வழிய முத பிடிச்சி அடிச்சு சப்போனால அப்படின்னா ஓமாரி என்னால் தமிழ் பேச முடியாதா சாமி அது ஒத்துக்கிறேன் என் ஓமாரி என்னால் தமிழ் பேச முடியாது அப்ப நீ என்ன சொல்ல வர தமிழ் பேசணும்னா என் தமிழை வந்து விடைச்ச அப்ப தமிழ் பேசணும்னா கிர ஓ தமிழ் பேசணும் இந்த மாதிரி வந்து தாய் தானத்துல இருக்கிறவங்களா இப்படி கேவலமா விமர்சரிச்சு அது ஏண்டா பெண்கள்கிட்ட கூட வந்து சூ 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 சூன்னு அலையில என்னமோ அடிக்கணும் சூ அடிக்கணும் என்னமோ அடிக்க ஆ அப்ப நீ சொன்ன அந்த ஆம்பளை இதுக்குதானா சூ அலைஞ்சானா நீ சுத்த அலைஞ்சானா நீ இவ்வளவு கேவலமா வேற எதுவும் முடியாது போல இந்த மாதிரி தமிழ் பேசணும் இது தேவையா உனக்கு நான் மூட்டை தான் இருந்தேன் என் வேலையை பார்த்துட்டு தான் இருந்தேன் இந்த ஓடு இப்ப பப்ளிக்கணும் அவசியமா பார்த்து கொண்டு இருக்கிற மக்களுக்கு ஐம் சாரி இது வந்து எல்லாத்துக்கும் தெரியணும் ஏன்னா அவர் வந்து பெண்களை வந்து ரொம்ப மேலே உயர்த்தி வச்சு பார்க்குற மாதிரி அவரோட இன்டர்வியூலாம் வந்து பேசி போய் பேசிக்கிருந்தாரு இப்போ தெரியணும் அதாவது பெண்கள் இவன் என்ஜிஓவில் இருக்கிற ஒரு முப்பது நாற்பது பேர் தான் இருக்கிறாங்க போல டோட்டலாகவே ஸோ அதில் இருக்கிற பெண்கள் பார்த்துங்க இவன் எதுக்கு அலையிறான்னு பார்த்துக்குங்க உசாராக இருந்துக்குங்க இவனை நாடு போய் உதவி கேட்க போகிற பெண்களும் எச்சரிக்கையா இருங்க ஓகே தான் இந்த ஓடியனை என்னை விளையாக்குனது இது வந்து இவன் பேசுகிற வார்த்தை எல்லாத்துக்கும் தெரியறதுக்காக வழியாக்கல எச்சரிக்கையா இருக்கணும் இவன் எதுக்கு அழகிறான்னு உங்களுக்கு தான்ண்டா மூக்குல வந்து வளையம் போட்டிருக்கு அப்ப நீ மாடியும் சாப்பு தான் மாடு கூட விட்டு வைக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் வளையம் போட்டால் ஒரு மாதிரி குரல் ஒரு அப்படியே ஒரு கிளு காம குரல் தெரியுத அப்படின்னு சரி இல்லைம்மா நல்லா மாட்டு வளையம் போட்ட மாட்டாக தேடி கொடுக்குறோம் உனக்கு அடிச்சுட்டு போ ஓகே காய் பாய் கோமாதா என்னால் உனக்கு கொடுக்க முடிஞ்ச ஒரே அட்வைஸ் என்னான்னா கண்ணில் மட்டும் நீ மாட்டிடாத அவன் வந்து அந்த மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை பார்த்தான் கெட்ட காண்டாயிருமா அப்படி ஜிவ்னு தான் உனக்கு தலை முடியல விரிஞ்சிடும் அப்புறம் உன்னோட கருப்புக்கு ஐ டோன் நோ நோ கேரண்டி ஓகேயா அவனுக்கு மூக்கு மட்டும் வளையம் போட்டு கூடாது வேற மாதிரி ஆயிடுவான் பார்த்துக்கோங்கம்மா பாத்துங்கம்மா கோமாதா அவன் வந்து தாய் அவனுக்கு என்னன்னு தெரியாது பாத்துக்கோ நீ பாத்துக்கோ இந்த மாட்டு பண்ண வச்சிருக்க ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன் உங்க மாடுக்கு வந்து மூக்கில் வளையம் போட்டுருந்தீங்கன்னா மணிமரம் பால் வாங்க வந்தான கேட் விட்டு போட்டிருக்கேன் மாடு பத்திரம் மாடு முக்கியம்